ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். I bring my loving greetings once again to you in the name of our Lord and Savior Jesus Christ. சென்ற முறையில் நாம் நம்முடைய தியானத்தில் பார்த்தோம் நம்முடைய ஓட்டத்தை பற்றியதான தொலைநோக்கு பார்வை என்கிறதை பற்றி. Even in our previous meditation we saw about a distant vision about our race. அதிலே ரெண்டு விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் நாம் சற்று ஆழமாய் கண்ணோக்கி பார்த்தோம். We meditated about two things in particular in depth about it. அதிலே ஒன்று நாம் எதை பெறப் போகின்றோம் என்கிற ஒரு நிச்சயமான ஓட்டம் நமக்கு தேவை என்கிறதை பற்றி பார்த்தோம். First of all, we saw that we need to have an assurance of what we are going to receive at the end of our race. இரண்டாவதாக நாம் பார்த்தோம் எதை பெற வேண்டுமோ அதை நாம் பெற வேண்டும் என்கிற லட்சியம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்கிறதை பற்றி பார்த்தோம். And the second thing that we saw was we need to have the goal in our life to receive what we need to receive. மூன்றாவதாக இப்பொழுது நாம் சற்று இன்னும் ஒரு விஷயத்தை பற்றி நாம் சற்று ஆழமாக பார்க்க போகின்றோம். And as a third thing, there's another thing that we are going to meditate in depth about. இதை குறித்து பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் மூன்றாவது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கலாம். We can read about this in Philippians chapter 3 and verse 14. அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன் கேளுங்கள். I'm going to read that for you. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். I press on toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல இலக்கை நோக்கி தொடரக்கூடிய ஒரு அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதுகின்றார். Just like the holy word of the Lord says, the apostle Paul has written over here that I press towards the goal of the prize for the higher calling. அப்படி என்றால் இதிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு விஷயம் என்ன? What is a good thing that the Lord God wants to speak to us about from this word? இலக்கை நோக்கி கடந்து போகக்கூடிய நம்முடைய கண்கள் இலக்கை தவிர வேறு ஒன்றின் மேலும் மெய்யாகவே நோக்கமாய் காணப்படக்கூடாது. Eyes which are fixed on the goal, it should not look on anything else other than the goal that is before us. சுற்றிலும் காணப்படக்கூடிய ஜனங்களில் பல பேர் நம்முடைய ஓட்டத்திற்கு உறவுமான வார்த்தைகளை ஒருவேளை பேசுவார்கள். All the people who are all around us, they might be speaking in words that are against our race. ஒருவேளை சில ஜனங்கள் நம்முடைய ஓட்டத்தினுடைய காரியங்களை பற்றி அநேகமான நல்ல வார்த்தைகளையும் பேசுவார்கள். They might even be people who are speaking good things about the race that we are running. தீமையான வார்த்தைகளையும் ஜனங்கள் பேசுவார்கள். They will also be speaking evil words. இவனெல்லாம் ஓட்டத்திலே எப்படி அவன் தன்னுடைய இலக்கை அடைய போகிறான் என்று சொல்லி ஏளனமான வார்த்தைகளையும் பேசுவார்கள். They can also speak in words that are disappointing, saying that how is it possible for this person to run this race. இவைகளை எல்லாம் நம்முடைய கண்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய லட்சியமான ஓட்டத்தினுடைய எல்லைகளை நாம் ஒருபோதும் அடைய முடிகிறது இல்லை. If our eyes are going to see all these things, we will not be able to run the race fixing our eyes on the goal. இயேசு கிறிஸ்துவின் ஓட்டத்தினுடைய வழிகளை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். Our eyes needs to see the way that the Lord Jesus Christ ran his race. அநேகம் விதமான பரிசேய சதுசேய மக்கள் ஆண்டவருடைய ஓட்டத்திற்கு விரோதமான வார்த்தைகளை பேசினார்கள். All kinds of Sadducees and Pharisees spoke words against the race of the Lord. சில ஜனங்கள் ஆண்டவராகிய தேவனை மெய்யாகவே மெய்யாகவே உயர்த்தி பேசி அவரோடு கூட தொடர்ந்து வர துவங்க ஆரம்பித்தார்கள். There were some people who truly lifted up the name of the Lord Jesus Christ and they were walking along with him. சில பேர் ஆண்டவராகிய தேவனோடு கூட பாதி வழி வரைக்கும் வந்து பாதியிலே நின்று போக ஆரம்பித்தார்கள். Some of them walked with the Lord God half the distance and after that they left him. சில பேர் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி இயேசுவை காட்டி கொடுக்க துவங்கினார்கள். Some of them spoke words against the Lord Jesus Christ and they started to show him off. இப்படி பலதரப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே இயேசுனுடைய கண்கள் ஒன்றை மட்டும் பார்க்க துவங்க ஆரம்பித்தது. In midst of all such kinds of people there was only one thing on which the eyes of the Lord Jesus Christ was focused. பிதாவாகிய தேவன் தனக்கு என்ன இலக்கை வைத்திருக்கிறார்? What is the goal that God the Father has kept for him? அதை நான் அடையக்கூடிய மார்க்கம் என்ன? What is the way in order for me to reach it? ஒரு பக்கம் சாத்தானுடைய போராட்டங்கள் வந்தாலும், On one side even though there was a trials and tribulation that came in because of the devil. இன்னொரு பக்கம் அநேகம் விதமான மக்களால் வரக்கூடிய பிரச்சனைக்குரிய காரியங்கள் வரத்துவங்க ஆரம்பித்தாலும், On the other side even though there was so many other kinds of troubles and problems that came in because of the people. தன்னுடைய சொந்த மாம்சத்திலே அநேகம் விதமான மக்கள் அடித்து அடியினால் வரக்கூடிய பிரச்சனை வர Even though there was problem in his own flesh because of the beatings that he had received from so many other kinds of people. தன்னுடைய சொந்த குடும்பத்தின் மக்களின் மூலமாய் வரக்கூடிய காரியங்கள் வரத்துவங்க ஆரம்பித்தாலும், Even though there were problems that came in because of his own family members. எதையும் அவருடைய கண்கள் பார்க்காமல் இலக்கை மட்டும் காணத்துவங்க ஆரம்பித்தது. His eyes did not look on anything else but his eyes was only focused on the goal. ஆகவே தான் தன்னுடைய ஓட்டத்தை சரியாய் அவரால் ஓடி முடிக்க முடிந்தது. That is the reason as to why he was able to run his race correctly. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய இலக்கை விட்டு நாம் அநேகம் விஷயங்களை நோக்கி பார்க்க துவங்குகின்றோம்.
Even in our love, we used to look at all the others thing other than our goal. சில நேரங்களிலே மக்கள் நம்முடைய காரியங்களை குறித்து தூஷணமாய் பேசும்போது நாம் இடிந்து போய் உட்கார ஆரம்பித்து விடுகின்றோம். Sometimes when we heard words of blasphemy against our goal, we start to be disappointed and we sit down. சில நேரங்களிலே மக்கள் நம்முடைய காரியங்கள் யாவற்றை புகழ்ந்து பேசும்போது நாம் மகிழ்ந்து போக ஆரம்பித்து விடுகின்றோம். When people start to praise high about the race that we are running in, then we are so much indulged in it. சில நேரங்களிலே ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் உட்கார்ந்து Sometimes when the needs of the ministry are not being met, we sit down and we cry about it. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் கட்டாயமாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். But there is one thing that we truly need to understand. எவைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் வராமல் போனாலும் சரி. Whatever things may come in or may not come in your life. அந்த காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டாலும் இழந்து போனாலும் சரி. Even if you are going to receive it or you want to lose it. உங்களுடைய இலக்கை மட்டும் உங்களுடைய கண்கள் நோக்கி பாராமல் எங்கும் அங்கும் திசை திருப்பப்பட கூடாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. The word of the Lord very clearly tells us that our eyes should be fixed only on our goal and it should not look here and there. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்ல ஆரம்பிக்கின்றார். This is what Paul the apostle tells to us from his life. நான் அந்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்கின்றார். He says over here that I press on toward the goal of the prize. எத்தனை தடைகள் வரத்துவங்க ஆரம்பித்தாலும் அவைகளை தாண்டி என்னுடைய கண்களை இலக்கின் மேல் மட்டுமே நான் பதித்திருக்கிறேன் என்று சொல்கின்றார். He says over here that whatever endurances may come in my race, my eyes are fixed only on the goal. For the prize. அப்படி இலக்கை மட்டும் நம்முடைய கண்கள் நோக்கி பார்த்தால் மட்டுமே நம்முடைய ஓட்டத்தை நாம் சரிவர ஓடி முடிக்க முடியும். Only when our eyes are fixed on the goal will we be able to run the race properly. இலக்கை பார்க்கக்கூடிய தொலைநோக்கு பார்வை நமக்கு தேவை. It is very important for us to have a distant vision so that we are being able to see the goal. பக்கத்திலே பேசக்கூடிய மற்ற மக்களுடைய காரியங்களை பற்றி அறியக்கூடிய அறிவு நமக்கு தேவையில்லை. We do not need a wisdom in order for us to know what are the other people speaking about us around us. ஆகவேதான் ஆதிகாலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி கர்த்தரை நோக்கி தீவிரமாய் ஓட துவங்க ஆரம்பித்தார்கள். That is the reason as to why the former days people they used to give up everything for the sake of the Lord and they ran behind him zealously. அநேகம் விதமான தேவனுடைய பிள்ளைகள் இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறது உண்டு. I have heard such kind of words in the mouth of so many servants of the Lord. அதிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவனுடைய மனிதன் என்னிடத்திலே விதமான ஒரு காரியத்தை பற்றி There was one particular servant of the Lord who spoke like this to me. நான் என்னுடைய சபையிலே வரக்கூடிய ஜனங்களுக்கு நல்ல விஷயங்களை நான் செய்கின்றேன். I'm doing good things for the people who are coming to my church. ஆனால் அவர்களும் எனக்கு எதிராக காரியங்களை செயல்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறார்கள். But they are starting to work against me. ஊழியத்தை நான் நிறுத்தி விடலாமா என்று சொல்லக்கூடிய நினைவுகள் கூட அநேகமான நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையில் வந்தது உண்டு. Many a times even thoughts of quitting the ministry comes to me. இந்த வேளை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி கூட நான் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அதிகமாக நான் ஜெபித்தது உண்டு. I used to pray in the presence of the Lord saying that I do not need this job anymore. கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நடத்திலே அவர் கேட்டார். He asked me as to why is the Lord allowing such kind of things to take place in my life. நான் அவரை பார்த்து ஒரு வார்த்தை விதமாய் சொன்னேன். I looked at him and I said one thing to him. ஜனங்களை பார்க்கும்படி கர்த்தர் உங்களை அனுப்பவில்லை. The Lord God did not send you in order for you to look at the people. ஜனங்களுக்கு ஏற்ற ஊழியங்களை செய்யும்படி ஆண்டவர் உங்களை அனுப்பவில்லை. The Lord God has not sent you in order for you to do a ministry according to the taste of the people. உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கை நோக்கி ஓடும்படிக்காகவே ஆண்டவராகிய தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். The Lord God has chosen you in order for you to run the race that has been fixed for you. இதை தவிர்த்து மற்ற எந்த காரியங்களின் மேலாக உங்களை கண்கள் நோக்கி பார்த்தாலும் உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று Apart from this, if you are going to look at anything else, then you are going to lose your race. ஆகவேதான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறது. That is the reason as to why the word of the Lord gives us a very good word. எதையும் உங்களுடைய கண்கள் பார்க்காமல் இலக்கை மட்டும் உங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டியது அவசியம். It is very important for your eyes not to look at anything but only at your goal. வாழ்ந்திருக்கும் போது ஜனங்கள் உங்களை மெய்யாகவே வாழ்த்த துவங்குவார்கள். When you are well off, then surely the people will bless you. உங்கள் நிலைகள் தாழ ஆரம்பிக்கும் போது அவர்கள் உங்களை தூஷிக்க துவங்குவார்கள். When you are going to go down, then they will all start to speak against you. ஆகவே உங்களுடைய கண்கள் மனுஷர்களை மேல் வைக்கப்படவே கூடாது. So your eyes should not be fixed at the people at all. சூழ்நிலைகளில் மேலும் நம்முடைய கண்கள் வைக்கப்படக்கூடாது. Our eyes should not be fixed at the situations around us. நம்முடைய ஊழியங்களில் மேலும் நம்முடைய கண்கள் வைக்கப்படக்கூடாது. Our eyes should not be fixed on our ministry. நம்முடைய கண்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாய் பார்க்க வேண்டியது அவசியம். It is very important for our eyes to see only at one thing very clearly. நமக்கு என்ன காரியத்தை ஆண்டவராகிய தேவன் லட்சியமாய் இலக்காய் வைத்திருக்கிறாரோ அதை தவிர்த்து மற்ற எந்த காரியத்தின் மேலும்
நம்முடைய கண்கள் பார்க்க கூடாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. The word of the Lord very clearly tells us whatever is the goal that the Lord God has kept for us, only our eyes should be fixed on it. Apart from that, we should not look at anything else. பின்னானவைகள் எல்லாவற்றையும் மறந்து நாம் முன்னோக்கி ஓட வேண்டியது அவசியம். It is very important for us to forget all the things that are behind and look to the things that are before us and run the race. பழைய நஷ்டங்கள், பழைய கஷ்டங்கள், பழைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் மறந்து முன்னாக நாம் நம்முடைய ஓட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டியது அவசியம். It is very important for us to forget our old problems, old difficulties, old losses and we need to look forward and run this race very fervently. இதற்காகவே தான் ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட தெளிவான ஒரு பார்வையை நமக்கு தருகிறார் என்று சொல்லுகின்றார். That is the reason as to why the Lord God says that he gives us such a clear vision. இந்த உலகத்திலே வரக்கூடிய அநேகமான வாழ்த்துக்காகவோ தூஷணத்திற்காகவோ உன்னுடைய இலக்கை நீ இழந்து போக கூடாது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். The Lord God tells us that we should not lose our goal for the honor and for the blasphemous words that we receive from this world. ஆகவே தான் கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் தெளிவாய் இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகின்றார். That is the reason as to why the Lord God speaks about these things very clearly in his word. அடுத்த ஒரு விஷயத்தை ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. The next thing that the word of the Lord speaks to us very clearly is about கொலோசேயர் எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் அதிலே 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. We can read about this in Colossians chapter 2 and verse 19. அதை உங்களுக்காய் வாசிக்கிறேன், கேளுங்கள். I'm going to read that for you. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். Let no one keep defrauding you of your prize by delighting in self-abasement and the worship of the angels, taking a stand on visions he has seen, inflated without cause by his fleshly mind. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நம்முடைய பந்தய பொருளை நாம் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். Just like the word of the Lord says, we need to be very careful and not losing the prize of our race. ஒருவேளை நம்முடைய பந்தய பொருளை இழந்து போனால் என்ன நடக்கும்? What will happen if you are going to lose the prize of our race? சவுல் என்கிற மனிதன் தன்னுடைய பந்தய பொருளை இழந்து போனான். Saul lost the prize of his race. ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு லட்சியமான ஒரு வாழ்க்கையை தரத்துவங்க ஆரம்பித்திருந்தார். The Lord God had given him a very good life. சாதாரண குடும்பத்திலே பிறந்த அவனை இஸ்ரவேல் தேசத்தின் மேல் அதிபதியாக அரசனாக வைக்க துவங்க ஆரம்பித்தார். He who was born in an ordinary family, the Lord God raised him to a level of being the king of Israel. அவனை ஆண்டவராகிய தேவன் அபிஷேகம் பண்ணும்போது அவன் ஆண்டவராகிய தேவனை பார்த்து இவ்விதமான வார்த்தையை பேச ஆரம்பித்தான். When the Lord God anointed him, he looked at the Lord and he started to speak such kind of word. நான் பென்யமீன் குடும்பத்திலே பிறந்த ஒரு சின்ன ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னான். He said, I'm a very small meager person from the tribe of Benjamin. இந்த காரியத்திலே ஆண்டவராகிய தேவன் இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னுடைய கரங்களிலே தருகிறது எப்படி என்று சொல்லி கேட்டார். How is it that the Lord God is giving such a big responsibility into my hands? ஆனால் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், உன்னை தானே இந்த ஜனங்களின் மேல் அதிபதியாய் வைக்கிறேன் என்று சொன்னார். But the Lord God looked at him and he said, I am keeping you as a leader over my people. இந்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வந்தபொழுது சமஸ்த இஸ்ரவேலும் இந்த சவுலை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். When this thing came upon Saul, all the tribes of Israel accepted him as a king. அவன் எல்லாவிதமான இஸ்ரவேல் மக்களை நடத்தக்கூடிய ஜனங்களின் அதிபதியாய் மாற்றப்பட ஆரம்பித்தான். He became a king of Israel who was able to lead all kinds of people. கழுதைகளை தேடி வந்த அவன் இப்பொழுது அரசாங்கத்துக்குரிய அதிகாரியாய் மாற்றப்பட ஆரம்பித்தான். He who came in search of a donkey is now becoming a leader of all the kings of Israel. ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையான காரியங்களை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனாய் விளங்க துவங்க ஆரம்பித்தான். He started to become a person who was going to reveal all the things of the Lord God. ஆனால் கர்த்தராகிய தேவன் ஒரு காரியத்தை அவனோடு கூட பேசினார். But there was one thing that the Lord God spoke with him. ஆண்டவராகிய தேவன் விரோதிகளாக காணப்படக்கூடிய ஜனங்களை அத்தனை பேரை நிர்மூலமாக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் அவருடைய கரங்களிலே ஒரு பொறுப்பு ஒன்றை தந்திருந்தார். The Lord God had given him a responsibility into his hands in order to bring down all the enemies of the Lord. அவன் அந்த தேசத்திற்குள் கடந்து போகக்கூடிய நேரத்திலே முதல் தரமான இரண்டாம் தரமான ஆடு மாடுகளை மட்டும் தப்ப வைத்து விட்டு மீதியாக காணப்படக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் வெற்றி கொண்டு போட்டான். When he entered into that nation, he kept to himself the best of the flocks and the animals that were found over there, and he destroyed every other thing.
இந்த முதல் தரமான இரண்டாம் தரமான ஆடுகளை மாடுகளை மட்டும் தனக்காக அவன் எடுத்து வைத்துக் கொள்ள ஆரம்பித்தான். He started to keep the best of the flock and animals for himself. அமலேக்கியர்களுடைய எல்லா காரியங்களையும் அழிக்க வேண்டும் என்று கர்த்தராக தேவன் அவருடைய கரங்களிலே பொறுப்பை தந்திருந்தார். The Lord God had given into his hands the responsibility to destroy all that belonged to Amalekites. நாசியிலே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்கிற ஒரு மகா பெரிய ஒரு வார்த்தையை ஆண்டவராக தேவன் பேசி இருந்தார். The Lord God has spoken to him that he had to kill everything that had breath in its life. ஆனால் இவனோ கொள்ளையின் மேல் பறந்து அதிலே முக்கியமான காரியங்களை தன் வசமாய் பிடித்துக் கொண்டான். But he fell on the plunder and he took the best out of it. அந்த தேசத்தினுடைய அதிபதியாய் காணப்படக்கூடிய ஆகாக் என்கிற ராஜாவையும் கூட அவன் உயிரோடு கூட காப்பாற்ற ஆரம்பித்திருந்தான். He even kept the king Ahab very safely with him. கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து இவ்விதமான ஒரு கேள்வி ஒன்றை கேட்டார். In the word of the Lord we can read that the Lord God looked at him and asked him a question like this. நான் சொன்ன அந்த காரியங்களை நீ மீறினது என்ன என்கிற ஒரு வார்த்தை. He asked him as to why you did not listen to everything that I told you. அவன் சொன்னான், முதல் தரமான ஆடுகளை மாடுகளை உமக்கு பலியாக வைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் தப்பு வைக்க ஆரம்பித்தேன் என்று சொன்னான். He immediately replied to the Lord saying that he had kept the best of the flocks to himself so that he will be able to bring it as a sacrifice to the Lord. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொன்னார், கர்த்தராகிய தேவனுக்கு கீழ்ப்படைகளை காட்டிலும் பலியும் நினமும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்குமோ என்று கேட்டார். But the Lord God looked at him and he said that he was not delighted in sacrifice more than obedience. உடனே ஆண்டவராகிய தேவன் அடுத்த வார்த்தையை பேசினார், இனி நீ ஜனங்களின் மேல் அதிபதியாய் இராதபடிக்கு உன்னை நான் புறம்பே தள்ளினேன் என்று சொன்னார். Immediately the Lord God looked at him and he said, I am pushing you off from being the king of Israel. அதன் பின்பதாக சவுல் என்கிற அரசன் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறது மட்டுமல்லாமல் சாமுவேல் தீர்க்கதரிசியை விடாமல் பிடித்துக் கொண்டு எப்படியாகிலும் திரும்ப அந்த கிருபை எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எனக்காய் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தான். After that Saul was always trying to take hold of the Lord and he was holding on to the prophet Samuel and asking him to speak to the Lord on his behalf in order for the Lord to give him back the grace that he had lost in his life. ஆனால் கர்த்தராகிய தேவன் புறம்பே தள்ளினதுதான். But when the Lord God pushes you aside it is true that he will never accept you back. இனி திரும்ப அவனுடைய வாழ்க்கையில இந்த ராஜ்யபாரம் வரவே இல்லை. Again the kingdom did not come back into his hands. அவனை காட்டிலும் உத்தமனாய் காணப்படக்கூடிய தாவீதினுடைய கரத்திலே அந்த ஒரு பொறுப்பை ஆண்டவராக தேவன் தர சித்தம் வைத்தார். The Lord God had purposed in his mind in order to give that responsibility into the hands of David. நிறைய நேரங்களில் நாம் ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கின்றோம். Many a times we start to think about one thing. நாம் இல்லை என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் எப்படி கிரியைகளை நடப்பிப்பார்? If you are not going to be present, how is that that the Lord God is going to do his deeds? என்னைத்தான் இந்த ஊழியத்திலே ஆண்டவராகிய தேவன் நியமனம் பண்ணியிருக்கிறார். The Lord God has appointed me only in this ministry. இந்த இடத்திலே நான் இல்லை என்று சொன்னால் இந்த ஊழியத்தை திறமையாய் நடத்தத்தக்கவன் யார்? If I'm not going to be present in this ministry, who is going to be able to handle this? ஆனால் கர்த்தருடைய வேதம் நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறது. But the word of the Lord says a very good thing to us. நீ இல்லை என்றால் ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்திலே வேறொரு உத்தமமான ஒரு மனிதனை கொண்டு போய் நிறுத்துவார் என்பதை பற்றி. If you are not going to be present, the Lord God is going to bring in another person into that place. சந்தேக பொருளை இழந்து போகாதபடி நாம் நம்முடைய இலக்கை குறித்து ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும். We need to be very careful about our goals so that we do not lose the prize of our goal. நீங்கள் ஒருவேளை உங்களுடைய இலக்கை இழக்கிறது உண்டானால் வேறொரு மனிதன் அந்த இலக்கை பெற ஆண்டவராகிய தேவனால் நியமிக்கப்படுகிறது உண்மை. If you are going to lose your goal, it is true that the Lord God is going to appoint another person in order for him to receive the price of that goal. ஆகவே தான் தனக்குரிய அழைப்பையும் ஊழியத்தையும் எல்லாவிதமான திறமையும் குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். That is the reason as to why it is very important for us to be very careful about the calling and everything that is related to us. ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய அழைப்பை காத்துக் கொள்ளக்கூடிய விஷயத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்ள துவங்கினார்கள். The people whom you can see in the former days, they were very afraid and they protected the every calling and everything that the Lord God had given into their hands very carefully. எங்கே ஒருவேளை நம்முடைய அழைப்பும் ஊழியமும் தாண்டி போய்விடுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு அச்ச உணர்வோடு கூட அவர்கள் காணப்பட ஆரம்பித்தார்கள். They always had a fear within themselves whether their calling or their ministry will be removed away from them. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, தகுதி இல்லாத எல்லா விதமான பாத்திரத்தையும் கர்த்தர் புறம்பே தள்ளி விடுவார் என்கிறதை பற்றி. The word of the Lord very clearly tells to us that the Lord God will push aside every unworthy vessel. ஒருவேளை நீங்களும் நானும் நம்முடைய ஊழியத்தின் பரிமாணத்திலே தகுதியை இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வேறொரு மனிதனுடைய கரங்களிலே நம்முடைய பொறுப்பை ஆண்டவராகி தேவன் தரத்துவங்க ஆரம்பித்து விடுவார். If it is going to be that even you or I, if you are going to lose our ministry, then the Lord God will give it into the hands of someone else. ஆகவேதான் இந்த தொலைநோக்கு பார்வை நமக்கு மிகவும் அவசியம் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. That is the reason as to why the word
of the Lord very clearly tells us that we need to have this distant vision. நம்முடைய ஓட்டத்திலே நாம் சரியாய் ஓடுகிறோமா இல்லையா என்கிற தீர்மானமான நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord God says that we need to have a certainty as to whether we are running our race properly or not. ஒருவேளை நம்முடைய ஓட்டம் தடுமாற ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவன் வேறொரு மனிதனை அந்த இடத்திலே வைத்து விடுவார் என்கிற நினைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். It is very important for us to have a thought in our mind that if we are going to stumble in our ways, then the Lord God is going to bring in another responsible person into that place. அப்போஸ்தலர்கள் என்கிற ஜனங்களாகிய 12 பேரை ஆண்டவராகிய தேவன் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். The Lord God has started to choose 12 of them to be as apostles. அதிலே ஒருவனாக காணப்படக்கூடிய யூதாஸ் காரியோத் என்கிற மனிதன் ஆண்டவருடைய அந்த அப்போஸ்தலர் பட்டத்தை விட்டு எழுந்து போனான். Judas Iscariot lost the calling to be an apostle. ஆனால் வேத புத்தகத்திலே மற்றும் ஒரு விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். But there is also another thing that we can see in the word of the Lord. அவன் எழுந்து போன அந்த ஸ்தானத்தை வேறொரு மனிதனுக்கு ஆண்டவராகிய தேவன் தரசித்தம் வைத்தார். The Lord God had purposed in his mind to give that place to someone else. ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தின பவுல் என்கிற மனிதனை அப்போஸ்தல ஸ்தானத்திலே கொண்டு போய் கர்த்தர் நிறுத்த துவங்க ஆரம்பித்தார். The Lord God started to bring in Paul the apostle in that place who was torturing the people. ஊழியத்தினுடைய காரியங்களை இழக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவன் வேறொரு மனிதனை அந்த ஸ்தானத்திலே கொண்டு நிறுத்த ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். The Lord God is ready in order to bring in someone else who is responsible for those who are starting to lose the things of the ministry. ஆகவே பெற்ற அபிஷேகத்தையும் பெற்ற ஊழியத்தையும் இழந்து போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மை காத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். So it is very important for us to be very careful and to keep ourselves so that we do not lose the ministry and the calling and the anointing that we have received in our life. அழைப்பை நாம் பெறுகிறது எளிது. It is very easy for us to receive the calling. ஆனால் அந்த அழைப்பிலே கடைசி வரைக்கும் உறுதியாய் நிற்கிறது கடினம். But it is very tough for us to stand firm in that calling till the end. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பந்தய பொருளுக்காக ஓட்ட பந்தய சாலையிலே நிறுத்தப்படுகிறது எளிது. It is very easy for us to stand in the race for the Lord God. ஆனால் ஆண்டவராகிய தேவன் கொடுத்த அந்த பந்தய பொருளை நாம் இழக்காமல் கடைசி வரைக்கும் ஓடி அவைகளை பெறுகிறது கடினம். But it is very difficult for us to run and finish the race and receive the prize of the goal. ஆகவேதான் ஆதிகாலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்கள் இலக்காகிய அந்த லட்சியத்தை பெறும்படிக்காக எல்லாவிதமான காரியங்களையும் தியாகம் செய்ய துவங்க ஆரம்பித்தார்கள். There is a reason as to why the people in the former days they all started to lose everything that they found very precious to them in order for them to receive the goal of the prize. எவை மேன்மையாக இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் நஷ்டமாய் யோசிக்க ஆரம்பித்தார்கள். Whatever things were most important to them they started to consider them as nothing. எவைகள் முக்கியமாக இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிய துவங்க ஆரம்பித்தார்கள். Whatever thing was most important to them they started to throw them all off. ஏனென்றால் என்னுடைய லட்சிய ஓட்டத்தின் இறுதியை நான் அடையாமல் போய்விடக் கூடாது. Because they did not want to lose the end of their race. இத்தனை காலங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையிலே துருதி கதியாய் நான் ஓட துவங்க ஆரம்பித்தேன். I have started to run this race all through my life. அந்த கடைசி ஓட்டத்தினுடைய காரியத்திலே நான் அந்த ஓட்டத்தை இழந்து போய்விடக் கூடாது. In my final lap I do not want to lose the race. இத்தனை ஓட்டத்திற்கு நான் எவ்வளவு தூரம் பிரயாசப்பட ஆரம்பித்திருந்தேன். I have put in all my effort and hard work to run so far. எவ்வளவு விதமான இச்சை அடக்கத்தோடு கூட நான் என்னை அதிகமாய் காத்துக்கொள்ள ஆரம்பித்திருந்தேன். I have kept myself with so much of self control. ஆனால் கடைசியாக இந்த ஒரு விஷயத்திற்காக என்னுடைய ஓட்டத்தின் லட்சியத்தை நான் இழந்து போய்விடக் கூடாது. But finally for this one thing I do not want to lose the goal of my race. ஆகவேதான் ஆதிகாலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஓட்டத்திற்காக தீவிரமாய் தங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். That is the reason as to why the people that you can see in the former days they started to spend all their time in this race. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, you children of the Lord who are listening to this, உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இலக்கை நீ இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் உன்னை காத்துக் கொள்ள வேண்டும். You need to be very careful to keep yourself so that you do not lose the goal of your race. இழந்து போகிறது உண்டானால் மெய்யாகவே இத்தனை காலங்கள் பரிந்தும் நீ பட்ட பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக ஆரம்பித்து விடும். If you are going to lose in it then for sure then all the efforts that you have put into today it will become nothing. நான் இழந்து போனால் அந்த ஓட்டம் அப்படி நின்று போய்விடும் என்கிற யோசனை நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய அவசியம் இல்லை. It is not necessary for us to have a thinking in our heart that if I'm going to stop over here then everything is going to stop. நீங்கள் நின்று போனால் அந்த ஓட்டத்தை முடிக்க வேறு ஒரு நபரை ஆண்டவராகிய தேவன் ஆயத்தப்படுத்தி விடுவார். If you are going to stop in the midst of the race then the Lord God will prepare someone else in order to run the finishing line. கர்த்தருடைய ஊழியம் எப்படியாகிலும் நடந்தே முடிந்துவிடும். The work of the Lord will be completed in one way or the other. ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திலே வேறு ஒரு நபரை வைத்து ஆண்டவராகிய தேவன் முடிவடைய பண்ணி விடுவார். But in the place where you need to be present the Lord God will keep someone else
and finish that race. ஆகவே இப்படிப்பட்ட ஓட்டத்தினுடைய லட்சியத்தை இழந்து போகாதபடி நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். So let us close our eyes and look to the Lord God in prayer so that we do not lose the goal of such kind of races. கர்த்தரை நோக்கி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let us look to the Lord God in prayer. எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் அன்பின் பரலோக பிதாவே. Our most gracious and loving heavenly Father. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உரைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for your holy word that has been spoken even right now. இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவராகிய தேவன் எங்களுடைய ஓட்டத்தின் தன்மைகளை பற்றி நீ தெளிவாய் பேசினீர் ஆண்டவரே. Lord, according to your word you have spoken very clearly to us about the nature of our race. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே எங்களுடைய பந்தய பொருளை நாங்கள் ஒருபோதும் இழந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் எங்கள் ஓட்டத்தை காத்துக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, even right now we pray that you give us the grace that so that we are very careful in order not to lose the prize of the race that we are running in. ஒருவேளை எங்கள் ஸ்தானத்தை நாங்கள் இழக்கிறது உண்டானால் எங்கள் ஸ்தானத்தை நிரப்ப வேறொரு மனிதனை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தி விடுவீர். Lord, if you are going to lose our position in the race that we are running, then you will make use of someone else in order to fill our position. ஒருவேளை எங்கள் ஊழியத்தை நாங்கள் இழக்கிறது உண்டானால் வேறொரு நபரை கொண்டு ஆண்டவராகிய தேவன் அந்த ஊழியத்தை நிறைவடைய பண்ணி விடுவீர். Maybe if you are going to lose our ministry, the Lord God is going to bring in someone else in order to finish that ministry. ஆகவே எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் அழைப்பையும் குறித்து நாங்கள் கொஞ்சம் கூட கர்த்தாவே உமக்கு சோத்திரம் அசட்டையாய் காணப்படாதபடி ஜாக்கிரதையாய் நாங்கள் அவைகளை ஆசிரிக்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். So Lord, even right now we pray that you give us the grace so that we do not be unworthy or we do not consider anything unworthy of doing your ministry and your calling. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. Lord, bless your children who have listened to this word. பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்கள் வாழ்க்கையிலே தேவன் தந்த இந்த பங்கை விட்டு விலகாதபடியான ஒரு நினைவை அவர்களுக்கு உருவாக்கி தருவீராக. Lord, give them a thought within themselves that with fear and trembling they will run the race that you have set before them. இதை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிரியைகளை நீர் உருவாக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, even right now we pray in your name that each and every one who are listening to this program they receive your grace. Yesu Christuvin naamathinal jebithirukkom engal arumai pidave. In Jesus most precious name we pray. Amen. Amen. இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை ஆண்டவராக தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. The Lord God will bless each and every one of you who have listened to this word. இந்த வார்த்தைகளின்படியே நல்ல போராட்டத்தை போராடவும் சரியான ஓட்டத்திலே இலக்கை நாம் அடையவும் தக்கதான இரக்கங்களை கர்த்தர் தருவாராக. According to this word, let the Lord God give you the grace in order for you to fight the good fight and finish the race. நமக்குரிய பந்தய பொருளை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாய் காணப்படக்கூடிய ஞானத்தை உணர்வையும் கர்த்தர் தருவாராக. Let the Lord God give us the grace and the wisdom that we need in order for us to be very careful about the goal of our race. குறித்து இன்னும் நீங்கள் அதிகமாய் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். If you want to know more about this, do keep in touch with us. கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Let the Lord God bless you. Amen.